வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்றைக்கி நம்ம பலாப்பழ ஹல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். பலாப்பழ அல்வா செய்கிறதுக்காக பலாப்பழம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி முழு பலாப்பழமாக வாங்கிட்டு வந்ததுனால அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு தேவையான பழத்தை நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பலாப்பழம் ஆக்சுவலாக இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கணியில் ஒரு கனின்னு பலாவை சொல்லுவாங்க. இந்த இனிப்பு சுவை நிறைந்த பலாப்பழத்தையே நம்ம இன்றைக்கி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கனிஞ்ச பழமாக நம்ம அல்வா செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு கப்பு அளவு இருக்க மாதிரி பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு வெல்லம், ஏலக்காய் பொடி, நெய், கொஞ்சமாக ஆயில், முந்திரி, இதுதான் நம்ம பலாப்பழம் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வெல்லத்தை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால தான் நம்ம இது மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கொதி வந்து நல்லா வெல்லம் கரையட்டும், அப்போ தான் வெல்லத்தில் இருக்க மண்ணெல்லாம் போகும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா கனிஞ்ச பலாப்பழம், அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் பலாப்பழ விழுதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடி கனமான ஒரு கடாய் தான் வைக்கணும். அதில் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை அதில் வறுத்தி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு பலாப்பழம் வந்து நம்ம அரைச்சி விழுது வச்சுருக்கோம்ல, அந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா கிண்டி விடலாம். நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் அல்வா நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா அல்வா பதத்துக்கு வரும். பலாப்பழ விழுது வந்து நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் சுண்டிடும். சுண்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் வடிகட்டியில் போயிடும், வெல்லம் வந்து சுத்தமாக அந்த ஹல்வாவில் சேர்ந்துக்கும். நல்லா கிண்டி விடுங்க வெல்லத்தையும் சேர்த்து நல்லா. அப்போ தான் மேஷ் ஆகி அல்வா நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஹல்வா. பாருங்கள் எப்படி வருதுன்னு ஒட்டாமல். இந்த அல்வாவுக்கு எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க வேண்டியதே இல்லை, நேச்சுரல் கலரே போதுமானது தான். நெய் இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. அல்வானாலே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த அல்வா பதத்துக்கு வரும். இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு, அதனால் நம்ம ஏலக்காய் பொடி போட்டிருக்கலாம். என்னடா வெள்ளையாக இருக்கே ஏலக்காய் பொடின்னு நினைக்காதீங்க. நான் சுகரோடு அரைச்சி எப்பொழுதுமே வச்சுருப்பேன், அதை தான் வந்து ஸ்வீட்ஸ்க்கெலாம் நான் போட்டுக்குவேன். இப்போ ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறமேட்டுக்கு 1 ஸ்பூன் இருக்க அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கிளறினோம்னாலே போதும், நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் கலரே இதுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன பவுலில் வந்து நெய் தடவிட்டு நம்ம இந்த அல்வாவை அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழம் வந்து ஒரு முழு பலாப்பழம் வாங்கினோன்னா நம்ம வந்து அதை வந்து விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பழமாகவே சாப்பிட்றத விட இது மாதிரி ஹல்வாலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பலாப்பழ சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இது மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.